வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு அவர் எஜுகேஷனல் சேனல் விமலா எஜுகேஷன் சென்டர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும். இதன் மூலம் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்கும். சிக்ஸ்த் செம்மு, இஃப் த ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் டூ கமா ஃபோர் அண்ட் ஃபைவ் கமா டூ ஏ பிளஸ் பி ஆர் ஈக்குவல் தன் ஏ கமா பி இஸ். கொஷின் படி இந்த ரெண்டு ஆர்டர் ஃபேரும் ஈக்குவல் அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஈக்குவல்னு சொல்லும் போது இந்த முதல் உறுப்புக்கு இந்த முதல் உறுப்பு ஈக்குவல். ஸோ கணக்கின்படி ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு எடுத்து எழுதி ஏ மட்டும் இருக்கட்டும், ப்ளஸ் டூ வெளியில் வந்தது நான் மைனஸ் டூ, ஸோ ஏவோட மதிப்பு த்ரீன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் பின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இதில் ஏவோட மதிப்பு தெரியும் நமக்கு த்ரீன்னு, அந்த மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டு மூணு, ஆறு ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நான்கு, பி தான் தெரியணும், ஆறு வெளியில் வந்ததுன்னா மைனஸ் பி, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ். தேர்ஃபோர் ஆன்சர் த்ரீ கமா மைனஸ் டூ, இதுதான் ஆன்சர். செவன்த் சம்மு, லெட் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் தட் கேன் பி டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு பி இஸ். இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் ஏவோட வேல்யூ என் ஆஃப் பியோட வேல்யூவும் கொடுத்துட்டு அது ரெண்டு மூலம் உருவாகிற நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்ன, அதில் எம்டி செட்டு தவிர்த்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுக்கான ஃபார்முலா டூ பவர் என் ஆஃப் ஏ கிராஸ் பி, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதை நம்ம எப்படி எழுதலான்னா, டூ பவர் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ரிலேஷன்ஸ். டூ பவர் என் ஆஃப் ஏவோட மதிப்பு எம்னு தெரியும், அதை எழுதிக்கோங்க. கிராஸ் என் ஆஃப் பியோட மதிப்பு என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், இதுதான். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் கேட்கும்போது எம்டி ரிலேஷன்னா ஒன்று இருக்கும், ஸோ அது தேவையில்லை அப்படின்னும் போது மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தாலே போதும். ஸோ இதுக்கான மதிப்பு டூ பவர் எம்என் மைனஸ் ஒன்று. சம்மு, இஃப் ஏ கமா எயிட் சிக்ஸ் கமா பி ரெப்ரசன்ட் அண்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன் தென் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் எக்ஸ்பெக்டிவ்லி. கொடுத்துருக்கிற கணக்கு ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஐடென்டி ஃபங்க்ஷனுனா அதுக்கான வேல்யூ இப்படி தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நீங்கள் எக்ஸே கொடுத்தா கூட எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸாக தான் கிடைக்கும். ஸோ இது எட்டுன்னா ஏவோட மதிப்பு எட்டு, இது ஆறுன்னும் போது பியோட மதிப்பு ஆறு, ஸோ நமக்கான மதிப்பு எட்டு கமா ஆறு. நைன்த்து செம்மு, லெட் ஏவோட செட்டு பியோட செட்டு கொடுத்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டு இதை கொண்டு இது எவ்வகையான ஃபங்க்ஷனுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்போது கணக்கிலிருந்து ஏவோட செட்டு பியோட செட்டு ஃபங்க்ஷனை எடுத்து எழுதி எந்த வகையான ஃபங்க்ஷனுன்னு கேட்டாலே ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணி அது மூலமாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏவோட செட்டு பியோட செட்டு குறிப்பிட்டு ஃபங்க்ஷனையும் இதில் மேப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களானா இது எந்த வகையான ஃபங்க்ஷனுன்னு பார்த்தீங்களா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் மட்டும்தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்களானா, இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட இமேஜ் இருக்குது. ஸோ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். டென்த்து செம்மு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கணக்கிலிருந்து தேவையானதை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கேட்டாங்க, எஃப் ஆஃப் ஜின்னா எஃப் அப்படியே வச்சுட்டு இந்த ஜிக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் அப்படியே இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன பாருங்கள், ஒன் பை த்ரீ எக்ஸ், அதை எழுதிக்கோங்க. இப்போது எஃப் ஆஃப் இதுதான் எக்ஸுக்கான, எஃப்ல இருக்கிற எக்ஸுக்கான மதிப்பு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன பாருங்கள், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த மதிப்பை போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு ஒன் பை த்ரீ எக்ஸ்னா ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று, ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பது, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ ரெண்டு ஒன்று, ரெண்டு பை ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். எங்கே இருக்கு அதுக்கான மதிப்பு, சி.